हेलो स्टूडेंट्स मूंरा वहुपिर्काने इन्रेय पाड़ं EVS EVS नेचे पाड़तिन तोड़ची नेचे पाड़तिन अविलंगुहल पुरवेहल पूचिहल वच्चे वडिवत्ते पुरत्त उरुवत्ते पुरत्त वन्नत्ते पुरत्त एन्नन्न विलंगुहल उल्लने एन्पदे पेट्टी नाम पड़ित्तुम பயன் தரக்கூடிய விலங்குகள் தொல்லை தரக்கூடிய விலங்குகளையும் நாம் பார்த்தோம். பறப்பவை இரண்டு கால்கள் இருக்கும். பூச்சிகளுக்கு 6 கால்கள் உண்டு. ஊர்வனவுக்கு கால்கள் சிறியதாக இருக்கும். நீரில் வாழக்கூடிய மீன் படம் வரைய சொல்லியிருந்தேன். எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அதனுடைய வகைகளை பிரித்து எழுதணும். அந்த விலங்குகளில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு 3 வகைகள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதில் கொஞ்சம் விலங்குகள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பால் குடிக்கும். அப்போ குட்டி போட்டு பால் கொடுக்கும். பசு, நாய், எலி, ஆடு. அப்போ அதனுடைய வகைக்கு பேர் என்னது? அப்படி குட்டி போட்டு பால் குடிக்கிறதுக்கு பேர் பால் ஊட்டி. அதுக்கு பிறகு காகம், குருவி, கிளி இதெல்லாம் என்னது? பறவைகள். இது என்ன செய்யுது? பறக்குது. அப்போ அந்த பறக்குறதுனால அதுக்கு பேர் என்னது? பறவைகள். அடுத்தது பச்சோந்தி, பல்லி, பாம்பு. இதில் என்ன கொடுத்துருக்கு? நாங்கள் ஊர்கிறோம்னு கொடுத்துருக்கு. ஊர்ந்து போகுதான், ஊர் தான். அப்படி ஊர்ந்து என்னது? நடக்கிறது வேற, ஊர்றது வேற, நீந்துறது வேற, அப்படி இருக்குது. அதில் ஊர்றது அது ஊர்வனை. அதுக்கு பேர் ஊர்வனை. இங்கிலீஷில் ரெப்டைல்ஸ் சொல்லுவாங்க, இது பேர்ட்ஸ் சொல்லுவாங்க. பாலூட்டிகளுக்கு மெமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் மேலே 3 விலங்குகள் கொடுத்துருக்கு. ஆந்தை, உடும்பு, பூனை. இப்போ ஆந்தைன்னா என்னது? நீங்கள் இதில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பறவை தான். ஆந்தை பறக்கும். அடுத்தது உடும்பு பிடிம்பாங்க, நச்சுன்னு பிடிச்சி கூடும். உடும்பு பிடி அது என்னது? எப்போ அது ஊர்றது, ஊந்து தான் போகும், ஊறும். அப்போ ஊர்வனே. அடுத்தது பூனை என்னது? பூனை என்னது? குட்டி போடும். அதனால அது பாலூட்டி. அந்த விலங்குகள் இந்த 3 பறவைகளில் பிரிக்க சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த பாடத்தை பார்ப்போம். இதில் வந்து என்ன விலங்குகள்லாம் இருக்கு? இதில் நீங்கள் எல்லாரும் அந்த புக்கில் எல்லா படத்துக்குள்ள பேரே நீங்கள் எழுதியிருக்கணும். எல்லாருமே இந்த புக்கில் உங்களுடைய வேலை எல்லா படத்துக்குள்ள பேரையும் அந்தந்த படங்களுக்கு பக்கத்தில் எழுதியிருக்கணும். போன வாரம் நான் இதை சொல்லலை, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லா விலங்குகள் பக்கத்துலையும் இது எல்லாரும் எழுதியிருக்கணும். அப்படி இந்த விலங்குகளை உங்களுக்கு பிரிக்க தெரியணும். இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கு? ஊர்வனை, பாலூட்டி. இந்த இதில் எதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லணும். பறவைகள் ஊர்வன இதில் எது? பாம்பு இதெல்லாம். அப்புறம் பறவைகள் இதெல்லாம் இதில் கொடுத்துருக்குது. கோழி இருக்குது, கருடன். அப்புறம் பாலூட்டி இதெல்லாம் பாலூட்டுது. ஆடு, பசு, நாய் இதெல்லாம் பாலூட்டி. பால் குடிக்கிறது பாலூட்டி. இதில் என்னெல்லாம் இருக்குது? இது பறவை, இது பாலூட்டி, பாலூட்டி இது எல்லாமே பாலூட்டி, இது எல்லாமே பாலூட்டி, எல்லாம் பாலூட்டி. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் பாலூட்டி தான். அடுத்தது இதில் வந்து நாம் கற்றவை இந்த பாடத்தில் என்னென்ன கற்றுக்கோன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் எல்லாரும் இதை பார்த்து அப்படியே நோட்டில் எழுதணும். இது உங்களுக்கு இன்றைய வீட்டு பாடம். அதுக்கு பிறகு இதில் பாருங்க, நமக்கு தெரிந்த பிராணிகள் வந்து நீரில் இருக்குது, நிலத்தில் இருக்குது. அந்த எல்லாமே அதனுடைய நிறம், உருவம், வடிவம் எல்லாத்துலேயும் வெவ்வேறு வேறுபாடு இருக்கு. இப்போ மீன் வந்து ஒரு மீன்லேயே பல பல வடிவத்தில் உள்ள பல பல வண்ணத்தில் உள்ள மீன்கள் இருக்குது. நிலத்தில் வாழக்கூடிய எல்லா பிராணிகளையும் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதாவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பறவை எது, கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பறவை எது, உருவத்தில் பெரிய விலங்கு எது, உருவத்தில் சிறிய விலங்கு எது, வடிவம் பெரியது இது, சிறிய வடிவம் கொண்ட ஒரு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நிலத்தில் வாழக்கூடிய பிராணிகளை விட நீரில் வாழ்றதா ரொம்ப இருக்குதான். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரியாது அவ்வளோவா நல்லா. அதனால் டீச்சர் ஒரு வீடியோ அனுப்புவேன். அந்த வீடியோவில் நீரில் வாழக்கூடிய எல்லா பிராணிகளும் இருக்குது. அந்த பிராணிகளை நீங்கள் நேம் வந்து இங்கிலீஷ்லேயும் எழுதணும், தமிழ்லேயும் எழுதணும். அந்த வீடியோவை பார்த்து இங்கிலீஷ்லேயும் எழுதணும், தமிழ்லையும் எழுதணும். டீச்சர் வந்து தமிழில் எழுதியிருக்கேன், தமிழில் எழுதியிருக்கேன், அதை பாருங்கள். என்னென்ன ஒரு லைட்டாக ஒரு ரீடிங்: ஆக்டோபர்ஸ், சீல் அல்லது கடல் சிங்கம், லாப்ஸ்டார், ஆமை, சிப்பி, டர்டில், திமிங்கலம், தவளை, கடல் குதிரை, ஈல், மீன், ஷார்க், வால்ரஸ்,
வால்ரஸ், நண்டு, அனகோண்டா, நட்சத்திர மீன், சிப்பி, நத்தை, டால்பின், ஆட்டர், பென்குயின், கரடி. கரடினா என்ன கரடி? நீர்க்கரடி. முதலை, நீர்யானை, ஜெல்லி மீன், ஸ்டிங்ரே, ஆய்ஸ்டர், வால் மீன், மானட்டி, பிரானா, ஸ்ட்ரிம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீர்ல வாழக்கூடிய விலங்குகள் இருக்குது. இந்த விலங்குகள் அப்படி இதுல ரொம்ப உங்களுக்கு தெரியாத விலங்குகள்லாம் இருக்கு. அப்போ நீங்க வந்து இதுல அதனால நீங்க அந்த வீடியோல பாருங்க, அந்த படத்தை பார்த்து. நீங்க கடல் பக்கத்துல வேற இருக்கீங்களா? நீங்க அதுல தண்ணியில எல்லாம் கொஞ்சம் இதை பார்த்திருப்பீங்க எல்லாத்தையும். அதனால கொஞ்சம் அந்த வீடியோவை பார்த்து இதையும் எழுதணும் நீங்க. அதுக்கு பிறகு இதுல நீங்க இந்த இந்த பாடத்துல நீங்கள் கற்றவை, இந்த பாடத்துல நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஆகாயம், பூமி, நீர், இவ்விடங்களில் வெவ்வேறு பிராணிகள் வாழ்கின்றன. நிறம், வடிவம் எல்லாமே நீர்ல வேற, பூமியில, ஆகாயத்துல. ஆகாயத்துல வாழக்கூடிய பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் ஆகாயத்துல இருக்கு. ஃபுல்லா பறவைகள் தான், பறவைகள், பூச்சிகள்லாம் ஆகாயத்துல இருக்கு. பூமியில உங்களுக்கு எல்லா விலங்குகளும் தெரியும். நீர்ல இருக்கக்கூடியது இப்போ நம்ம பார்த்தோம். அதே போல நிறம், வடிவம், உருவம், இடப்பெயர்ச்சி ஆகியவற்றில் பிராணிகள் வேறுபாடு இருக்குது. சில பிராணிகள் நமக்கு பயன்படுது. அப்படிப்பட்ட பிராணிகளை நம்ம வளர்க்கிறோம். பயன் இல்லாத பிராணிகளை நம்ம வளர்க்க மாட்டோம். எலியில நமக்கு பயன் தராது, அந்த பிராணியை வளர்ப்பமா வளர்க்க மாட்டோம். சில பிராணிகளால் நமக்கு தொல்லைகள் ஏற்படுகின்றன. பிராணிகளின் முக்கிய சிறப்பு தன்மைகளின் அடிப்படையில் விஞ்ஞானிகள் அவற்றை வகைப்படுத்துகின்றன. அதனுடைய சிறப்பு தன்மைகளின் அடிப்படையில் விஞ்ஞானிகள் அதை வகைப்படுத்துகின்றன. சிறப்பு தன்மைனா என்னது? சில விலங்குகள் பால் கொடுக்கும், பாலூட்டி. எல்லா சில விலங்குகள் ஊர்ந்து ஊர்ந்து நடக்கும், அதை வந்து ஊர்வன. பறக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள். பூச்சிகள்னா நாலு கால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பறவைகள், அதாவது அதெல்லாம் பூச்சிகள், சின்ன சின்னது பூச்சிகள். அப்படியே விஞ்ஞானிகள் வந்து அதை வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த வகை ஃபுல்லா உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த பாடத்துல பெரிய பாடங்கள்ல இதை நம்ம நீங்க விரிவா படிப்பீங்க. அதுக்கு பிறகு இன்றைய வீட்டு படம் எதெல்லாம்னு பாத்துக்கிடுங்க. நீங்க நேற்று யாருமே இந்த படங்களுக்கான பெயர்லாம் எழுதல. இந்த புக்ல இந்த பாடத்துல எல்லா படத்து பக்கத்துலயும் இந்த பெயர் எழுதியிருக்கணும். இதுல பாம்பு எழுதல, இது பாம்பு, இது பச்சோந்தி. பாம்பு, பாம்பு, இது பச்சோந்தி. இது பூச்சிகள்ல, இது என்னன்னா இது எழுதல, இது என்னன்னா ஈ, இது கொசு, இது வண்ணத்து பூச்சி, இது வண்ணத்து பூச்சிகள். இதுல எழுதலாம் வண்ணத்து பூச்சிகள். இதெல்லாம் இது என்னது? வவ்வால். வவ்வால் ஒரு பாலூட்டி, வவ்வால் ஒரு பாலூட்டி. அதுக்கு பறவை பறக்கும், ஆனாலும் அது பாலூட்டி, அது குட்டி போட்டு பால் கொடுக்கும். அப்போ ஹோம்ஒர்க் உங்களுக்கு இது எல்லாம் எழுதணும். அப்புறம் நாம் கற்றவை, இந்த நாம் கற்றவை இதுல இருந்து இதுவரைக்கு எழுதணும். அதுக்கு பிறகு இதை புக்கில் எழுதிருங்க. பாலூட்டி, பறவைகள், ஊர்வனை இதை எழுதிருங்க. இது இவ்வளவு ஹோம்ஒர்க். அதுக்கு பிறகு நீர்வாழ் விலங்குகள் இதை பார்த்து எழுதணும் ஹோம்ஒர்க். இவ்வளவு இன்றைய ஹோம்ஒர்க். இந்த நீர்வாழ் விலங்குகளும் எழுதணும். இவ்வளவு என்னுடைய ஹோம்ஒர்க். ஒழுங்கா பாடத்தை வாசிங்க டெய்லி, இன்னைக்கும் நாளைக்கும், நேற்றும் இன்னைக்கும் ஈவிஎஸ் தான் உங்களுக்கு. அதனால பாடத்தையும் நல்லா வாசிக்கணும். ஓகே, பை ஸ்டூடெண்ட்ஸ்.